சித்தா டாக்டர் சங்கீதா பேசுகிறேன், முசிறியிலேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, 100 வயது வரை நோய் எதுவும் இல்லாமல் ஆரோக்கியமாக வாத பித்த கபம் நம்ம உடலில் வந்து சரியான விதத்தில் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு. நம்ம உடம்புல நமக்கே தெரியும் இல்லையா, அந்த பஞ்சபூதங்கள் வந்து சரியாக இருந்தால் தான் வாதம் பித்தம் கபம் எதுவும் வந்து அதோட தன்னிலையில் இருக்கும். ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இதை சமநிலைப்படுத்துறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு, ஒரு மூலிகை பவுடரை அதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்னென்ன சரக்கெலாம் போடணும்னு சொல்கிறேன். இந்த மூலிகை பவுடரை வந்துட்டு என்னன்னா, பவுடர் பண்ணிட்டு காராம் பசு பால் சொல்லுவோம் இல்லையா, அதை கருப்பு நாட்டு பசு கருப்பா இருக்கும்ல, அந்த மாதிரி கருப்பு நாட்டு பசுவோட பாலில் இந்த பவுடரை மிக்ஸ் பண்ணி லைட்டாக ஹீட் பண்ணும். அந்த எல்லாம் சூடாக இருக்கும்போது தலையில நல்லா பேஸ்ட் மாதிரி அப்ளை பண்ணி வச்சுட்டு நார்மலாக ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்புறம் குளிச்சிடணும். இதனால என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, வாதம் பித்தம் கபம் எல்லாமே பார்த்தோம்னா சமநிலையில் இருக்கும். உடலுக்கு தலையே பிரதானம். அப்போ தலையில் இருக்கக்கூடிய அத்தனை நரம்புகளும் என்னென்னா புத்துணர்ச்சி பெற ஆரம்பிக்கும். கண் பார்வை வந்து தெளிவுபடும், ஞாபக சக்தி அதிகமாகும், தூக்கமின்மை, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும், ரொம்ப டென்ஷனாக இருக்குது, தூக்கம் இல்லை, அந்த பிரச்சனையெல்லாம் நார்மலுக்கு வந்துடும். பேசிக்காக என்னென்னா, வாதப்பித்த கபம் வந்து சரியாகிறனால ஏற்கனவே வியாதிகள் இருந்தாலும் அது பூர்ணமாக சரி பண்ணக்கூடியது. இது இல்லாமல் தலைவலி வந்து ரொம்ப நாட்பட்ட தலைவலி இருக்கும். சில பேருக்கு பார்த்தோன்னா உள்ளே ஏதோ கட்டி இருக்குது, டியூமர்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகிருக்கு, அந்த மாதிரி பிரெயின் டியூமருக்கெல்லாம் கூட இந்த இது வந்து ஒரு எக்ஸ்டர்னல் தெரப்பி, அந்த இதை வந்து கரைக்கக்கூடிய தன்மை இதுக்கு அதிகமாக உண்டு. இப்போ அதில் என்னென்னலாம் போடுறோம் அப்படின்னு பார்க்கலாம். கடுக்க தோல் இருக்கும் இல்லையா, கடுக்க அந்த கொட்டை எடுத்துகிட்டு உள்ளே இருக்க தோல், அது வந்து இப்போ ஒரு 100 கிராம் அப்படின்னா, நெல்லிக்காய் வற்றலும் 100 கிராம், வேப்ப அரிசி இருக்குங்களா, அதாவது வேப்பம் விதை 100 கிராம், வெள்ளை மிளகு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கக்கூடியது வெள்ளை மிளகு இருக்கும், அது ஒரு 100 கிராம் எடுத்துக்கணும். அது மாதிரி கஸ்தூரி மஞ்சள் மட்டும் 20 கிராம், ரோஜா இதழ் 40 கிராம், சடா மஞ்சள் 40 கிராம். இப்போ இது எல்லாத்தையும் என்ன பண்ணணுன்னா, நிழல் காய்ச்சலாக ரொம்ப டைரக்ட் சன்லைட்டில் வைக்காமல் நிழல் காய்ச்சலில் வச்சு நல்லா ட்ரை பண்ணிவிட்டு பவுடர் பண்ணி மிக்சிலையோ வந்து மிஷின்லையோ கொடுத்து கிரைண்ட் பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. நம்ம யூஸ் பண்ணும்போது 2-3 ஸ்பூன் எடுத்துகிட்டு, நான் சொன்ன மாதிரி நாட்டு அதை கருப்பு பசுமாட்டு பால் கிடச்சா ரொம்ப நல்லது. முடியல அப்படின்னா சாதாரண நீங்கள் ஆவின் பால் கூட பரவாயில்ல, பட் அந்த நாட்டு பசும்பால் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். நம்ம சித்தர்கள் சொல்லியிருக்கல, இந்த கருப்பு நாட்டு பசும்பாலுக்கு தான் அவ்வளோ எஃபெக்ட் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இப்போ இதை வந்து மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஊற வச்சுட்டு வாஷ் பண்ணிடணும். அது பார்த்தா ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கக்கூடியது. இதே வந்து பார்த்தோன்னா பஞ்சகல்ப பொடின்னு வெளியில் கிடைக்கும். இது வந்து நிறைய அனுபவ முறைகளில் நிறைய சித்தர்களோட ரகசிய முறையாக உள்ளது. இது வந்து என்னென்னா, சப்த கல்ப பொடின்னு சொல்கிறது. சப்தம்னா 7 இருக்கும் இல்லையா, அதனால தான் இந்த 7 சரக்குகளை கொண்டு செய்கிறது சப்த கல்ப பொடி. இதை யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். உங்களோட கமெண்ட்ஸ் என்னென்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள்.